TNBC மென்டார் சார்பாக அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரூப் 2, குரூப் 4 போன்ற எக்ஸாம்களில் ஸ்கூல் புக்கில் உள்ள பாடங்களின் பின்னாடி உள்ள, அதாவது ஒவ்வொரு பாடத்திற்கும் பின்னாடி உள்ள கொஸ்டின்லேருந்து நேரடியாக வினாக்கள் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே நம்ம ஒவ்வொரு பாடமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் 6வது வகுப்பு சயின்ஸ் பிரிவிலிருந்து முதல் பாடத்திலிருந்து நம்ம புக் பே கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். உரிய விடைகளுடன் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினாவாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது அப்படின்னு கேட்டோம்னா, மீட்டர் அளவுகள் வந்து நீளமாக இருக்கும், மீட்டர் கம்பி அது கிடையாது, பிளாஸ்டிக் அளவுகள் கிடையாது, அளவு நாடாவை வச்சு நம்ம அளவிடும். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா அப்படிங்கிறது சரியான விடை. 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா, ரொம்ப எளிமையான ஒரு வினா. ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்ரு, அப்போ 7 மீட்டருக்கு 700 சென்டிமீட்ரு. கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதணும். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா அதுக்கு சரியான ஆன்சர் வந்து அளவீடு. ஆன்சர் பியில் இருக்குது, அளவீடுங்கிறது தான் சரியான விடை. ஓகேயா, அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. அதாவது இறங்கு வரிசையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இறங்கு வரிசையில் இருக்கும்போது பெருசு வந்து கிலோமீட்டர், கிலோமீட்டருக்கு அடுத்து என்ன இருக்கணும், மீட்டர் இருக்கணும். நீங்கள் ஆப்ஷன் சியை பாருங்கள், கிலோமீட்டர் அதுக்கடுத்து மீட்டர் அதுக்கடுத்து சென்டிமீட்டர் அதுக்கடுத்து மில்லிமீட்டர், இதுதான் சரியான விடை. அடுத்து 5வது வினாவாக, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனது கண்ணின் நிலை டேஸில் இருக்க வேண்டும். ஒரு கண்ணின் நிலை, அதாவது அளவுகோலை பயன்படுத்துகிறோம், நீளத்தை அளவிடுறோம், அப்போது உங்களுடைய கண்ணின் நிலை எங்கே இருக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சரை பார்க்கலாம். அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக தப்பு, புள்ளிக்கு வலதுபுறமாக இருந்தாலும் தப்பு, வசதியாக ஏதாவது ஒரு வசதியாக வச்சு பார்க்கணும் அவ்வளோ இடம் கிடையாது. ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், அளவிடும் புள்ளிக்கு மேலே அதுக்கு நேராக இருக்கணும், செங்குத்தாக நம்ம பார்க்கணும், அந்த புள்ளியை நேராக பார்க்கணும், அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக பார்க்கணும், அதுதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்னொரு இதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புண்டு, நான் சொல்கிறேன் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பூமியிலிருந்து விண்மீன் தொலைவை அளக்க பயன்படும் அலகு யாது அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுறது? பூமியிலிருந்து விண்மீன் தொலைவை அளக்க பயன்படும் அலகு யாதுன்னு கேட்டால் நம்ம மாட்டில் கிலோமீட்டர்னு எழுதிடக்கூடாது. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஒளியாண்டு. சரியான ஆன்சரு ஒளியாண்டுன்னு எழுதணும். சரியா, ரைட். இப்போ சரியாக தவறாக பார்ப்போம். நிறையை 126 கிலோகிராம் என கூறுவது சரியே. 126 கிலோகிராம் தான் நிறைய சொல்லுவோம், அப்போ சரிதான். ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும், இது வந்து தவறானது. அது என்னென்னா, அளவு நாடாக கொண்டு தான் அளவிட முடியும், அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியாது. சரியா, 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர், சரிதான் நினைக்கிறேன், கரெக்டானது, சரி. முளம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும். முளம்ங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு கைக்கும் மாறும், அதனால் மீட்டர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி அளவிடுறது தான் சரியானது. அப்போ வந்து முளம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகுங்கிறது தவறான ஒரு கூற்று. அடுத்து, எஸ்ஐ அழகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகுமுறையாகும், இது வந்து சரிதான். ஓகேயா, ரைட். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புகளில் எஸ்ஐ அழகு முறையில், முத கேள்வியை பாருங்கள், எஸ்ஐ அழகு முறையில் நீளத்தின் அழகு, நீளத்தின் அழகு வந்து மீட்டர், நீளத்தின் அழகு மீட்டர். ஓகேயா, அடுத்து 500 கிராம் என்பது எத்தனை கிலோகிராம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம், அப்போ 500 கிராம்ங்கிறது வந்து 1/2 கிலோகிராம். சரியா, அதுக்கு சரியான ஆன்சர் 1/2 கிலோகிராம். அடுத்து, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இடையில் உள்ள தொலைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன கொடுத்துருக்குறாங்க, எப்படி அதை கொடுக்கணும், எதில் அளவிடணும், கிலோமீட்டரில் அளவிடணும், கிலோமீட்டர் என்ற அழகால் அளக்கப்படுகிறது. சரிதானே, ரைட். அடுத்து, 1 மீட்டர் என்பது டேஸ் சென்டிமீட்டர், இப்போ தான் சொல்லி கொடுத்துருக்கேன். 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர்னு சொன்னேன், அப்போ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அடுத்து, 5 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர், 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர், அப்போ 5 கிலோமீட்டர்னா 5000 மீட்டர். ஓகேயா, இப்போ இந்த கோடிட்டத்தில் சொல்லும் பொழுது திட்ட அழகு 1790 பிரெஞ்சு நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சாங்க. இதை ஒரு கோடிட்டத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திட்ட அழகு எந்த ஆண்டு எந்த நாட்டுக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், திட்ட அழகு 1790 பிரான்ஸ் நாட்டுக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, அதை தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து அளவுகோல் கண்டறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க, வில்லியம் ஃபெட்வெல். வில்லியம் ஃபெட்வெல் அளவுகோலை கண்டறிந்தவர் வில்லியம் ஃபெட்வெல். சரியா, இது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து படித்தர மீட்டர் எந்த உலோகங்களால் ஆனதுன்னு கேட்பாங்க, படித்தர மீட்டர் எந்த உலோகங்களால் ஆனது. இதெல்லாம் முக்கியமான கேள்வி, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புக் பேக்கில் இல்லாட்டினாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். படித்தர மீட்டர் எந்த உலோகங்களால் ஆனது அப்படின்னா பிளாட்டினம் மற்றும் இரிடியம். இப்போ மூணு கேள்விக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. திட்ட அழகு எந்த ஆண்டு எந்த நாட்டுக்காரர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது, 1790 பிரெஞ்சுக்காரர்களால். அளவுகோலை கண்டறிந்தவர் வந்து வடிவமைத்தவர்னு கேட்டால் வில்லியம் பெட்வெல். படித்தர மீட்டர் எந்த உலோகங்களால் ஆனதுன்னு கேட்டால் பிளாட்டினம் மற்றும் இரிடியம். ஓகேயா, ரைட். அடுத்து ஒப்புமை தருகன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது, அதில் கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. சர்க்கரை பொது தராசு, அப்போ எலுமிச்சை சாருக்கு என்னது அப்படின்னு கேட்டால், எலுமிச்சை சாருக்கு என்னன்னு கேட்டால் அளவு சாடி. சர்க்கரையை தராசில் அளப்பாங்க, எலுமிச்சை சாரை டம்ளரில் போட்டு எத்தனை மில்லி இருக்குன்னு பார்ப்போம். அதுதான் என்னது அளவு சாடின்னு பேர். மனிதனின் உயரத்தை சென்டிமீட்டரில் அளக்கிறோம். கூர்மையான பென்சிலின் முனையின் நீளம், அது சின்னதாக இருக்கும், அப்போ அதை வந்து என்ன செய்யணும், மில்லி மீட்டரில் தான் அளக்கணும். மனிதனுடைய உயரத்தை சென்டிமீட்டரில் இருந்தால் பென்சிலுடைய கூர்மையான முனை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அப்போ அது மில்லி மீட்டரில் அளக்கணும். சரியா. அடுத்து பால் வந்து பருமன், காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறை. ஓகேயா, பால் வந்து பருமன், காய்கறிகள்னு கேட்டால் நிறைன்னு எழுதணும். ஸோ இது வந்து ஒப்புமையில் உள்ளது. அடுத்து பொறுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா முன்கையின் நீளம், முன்கையின் நீளத்தான் நம்ம வந்து முளம்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா கீழே அஞ்சாவது தான் இருக்குது பாருங்கள், முன்கையில் நீளம்னா முளம். சரியான பொறுத்துகள் பார்த்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீளத்தின் எஸ்ஐ அலகு, நீளத்தின் எஸ்ஐ அலகு அதில் இருக்கா, ஃபஸ்ட் எடுத்துன்னு மீட்டர், நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். அடுத்து நானோ, இது கேள்வியில் கேட்குறது வாய்ப்புண்டு. நானோ வந்து என்ன அளவுன்னு கேட்பாங்க, அதில் அந்த சைடு பொறுத்துக்கள் அந்த சைடு இருக்குது பாருங்கள், 10^-9 அதுதான் நானோ. 10^-9 அதுதான் நானோ, நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 10^-9 தான் நானோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலத்தின் எஸ்ஐ அலகு, காலத்தின் எஸ்ஐ அலகு வந்து வினாடி. காலத்தின் எஸ்ஐ அலகு, நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டரு, காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. நானோக்கு நம்ம படிச்சிட்டோம் 10^-9. அதே மாறி கிலோ அப்படின்னு கேட்டால் 10^3, 1000 தானே, கிலோனா கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் தானே போடுவோம், அப்போ 3 சைவர் இருக்கும், அப்போ 3 சைவர் இருந்தால் 10^3 அப்படின்னு சொல்லணும். சரியா, ரைட். அடுத்து அட்டவணையை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க, அட்டவணையை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அட்டவணை நிரப்புகன்னு பார்க்கும் பொழுது கன அளவுக்கு என்ன நிரப்புகள் என்னவாக இருக்கும், கன அளவு மீட்டர் க்யூப், கன அளவு மீட்டர் க்யூப். சரியா. அடுத்து கிலோகிராமுக்கு கிலோகிராம்னு விரிவாக கொடுத்துருக்காங்க, அது சுருக்கி எழுதுனா கி கிலோகிராம் அப்படின்னு எழுதலாம்ல. அடுத்து சுண்டு விரலின் நீளம், சுண்டு விரலின் நீளத்தை எப்படி அளப்போம், சென்டிமீட்டரில் அளப்போம், சுண்டு விரலின் நீளம் சென்டிமீட்டர். அடுத்து இந்த சைடு கி மீன் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர், கிலோமீட்டரை எதற்காக அளப்போம், தொலைவு அளக்கிறதுக்காக கிலோமீட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான். அடுத்து அழகினை ஏறு வரிசையில் எழுதுக, சின்னதுலேருந்து பெருசாக ஆரம்பிக்கணும். 1 மில்லிமீட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியானது. 1 மில்லிமீட்டர்லேருந்து ஆரம்பித்தா 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், அடுத்து 1 மீட்டர், 1 கிலோமீட்டர், அப்படி தானே ஏறு வரிசையில். சின்ன அளவுலேருந்து பெரிய அளவுக்கு போகணும், சிறிய அளவுலேருந்து பெரிய அளவுக்கு போனால் அது ஏறு வரிசை. நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியில் இறங்கு வரிசை பார்த்தோம், கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து இது ஏறு வரிசையில் சொல்கிறாங்க, சின்னதுலேருந்து ஆரம்பிக்கணும். 1 மில்லிமீட்டரு, அதுக்கடுத்து சென்டிமீட்டரு, அதுக்கடுத்து மீட்ரு, அதுக்கடுத்து கிலோமீட்டர். ஓகேயா. அடுத்து 1 வார்த்தைகளில் விடை தருகை, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம், வாசி பார்த்துக்கிடுவோம், கேள்வி கேட்குறது வாய்ப்பு இருக்குல்ல. எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன, எஸ்ஐ அழகு முறைன்னு சொல்லுவோம்ல, அவனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் எழுதுனா எழுதிக்கோங்க, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இது கேள்வியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, இதெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்குறது வாய்ப்பு உண்டு. அடுத்து பொருந்தாததை நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவி, இது 2வது கேள்வி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நிறைய அளக்கிறதுக்கு என்ன பயன்படும், தராசு. அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடுக, கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர், எல்லாம் மீட்டரில் ஒன்று மட்டும் கிலோகிராம், அதுதான் பொருந்தாதது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. நிறையின் எஸ்ஐ அழகு, நிறையின் எஸ்ஐ அழகு என்னது, கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அழகு கிலோகிராம். ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் என்ன, ஒரு அளவீட்டில் இரு பகுதி, இப்போ ஒரு அளவீடுனா தொலைவு அளக்கணும்னு வச்சுக்கணும், 10 கிலோமீட்டர்னு சொல்லுவோம்,
அதில் பத்துங்கிற ஒரு நம்பரு கிலோமீட்டருங்கிறது அலகு. அப்போ ஒரு அளவீட்டில் என்னென்ன இருக்குது? ஒரு எண் இருக்குது, ஒரு அலகு இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சரு. ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதியில் என்னென்னு கேட்டால் ஒரு எண் மற்றும் அலகு. இதுதான் சரியான பதில். இது வந்து சிக்ஸ்த்து ஸ்கூல் புக்குங்கிறனால ரொம்ப எளிமையான வினாக்களாக இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக சிக்ஸ்த்துலேருந்தே போவோம். குரூப் ஃபோர் ஈஸியாக பாஸ் பண்ணால் சிக்ஸ்த்துலேருந்து போய் டென்த் வரைக்கும் படித்தா கூட போதும். அதே மாதிரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் உள்ள உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் கொஸ்டினை வந்து விடையோடு உங்களுக்கு நான் தரோம். தொடர்ச்சியாக பின்பற்றுங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நன்றி.